அன்பு மீண்டும் எப்ப அவதரிக்கிறாரு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். நடிகர்கள் தான் கை தட்டுவாங்க. டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அது உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. கர்ணன் கண் கலங்க வச்சிருக்காரு, உண்மையா இல்லையா சாமி? திரைக்கதை எழுதும் போதே கண் கலங்க. கர்ணனுக்கு மட்டும் இல்லை, எந்த கதை சொன்னாலும் அந்த கதைக்கு அடுத்த நிமிஷமே அந்த கத்தி, அந்த வால், அது உண்மையான கத்தியா? கத்தி தானே சாமி. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய அருண் கார்த்தி. ஸோ இப்போ என் கூட யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கூடிய டேரக்டர்ஸ் மத்தியில் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் என் கூட இருக்காரு. டேரக்டர் மாரி செல்வராஜ் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக வந்து நம்ம இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப்போடு போயிட்டு தான் எடுப்போம் சார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த ஜோசியம் இதில் தான் நம்பிக்கை இருக்கா சார்? அதெல்லாம் இல்லையா? அப்பாடா, அதான் சார் எனக்கு வேணும். ஓகே, அதாவது சார், நம்ம கிளி ஜோசியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த லாக்டவுனில் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. இந்த லாக்டவுனில் கிளியை யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதை வேற ஒரு ஆண் கிளியை யூஸ் பண்ணி அந்த கிளியை பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ ஃபுல்லாக டிஜிட்டலாக மாறிட்டோம் சார். அதனால் ஃபுல்லாக இதுலேயே வந்துடுது. நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய கைரேகையை எப்படி வச்சுட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துடும் சார். இப்போ ஒன்று ஒன்று வந்துடும். அதாவது கிளி ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கும், அந்த மாதிரி இப்போ நீங்கள் வச்சுட்டீங்க, இப்போது டைரெக்டாகவே எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஜக்காத்தா மாரியாத்தா, ஐயாவோட நல்ல மனசுக்கு நல்ல நல்ல குணத்துக்கும் ஒரு நல்ல ஃபோட்டோவாக அனுப்புமா? வந்துருச்சா? இல்லை இப்போது ஜக்காமாவுக்கும் கொஞ்சம் டேட்டா இப்போ கொஞ்சம் அந்த ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வந்துருச்சு. ஐயாவோட நல்ல மனசுக்கு நல்ல குணத்துக்கும் அருமையான ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. ஜக்காமா ரொம்ப நன்றிமா. சார், கருணனே வந்திருக்கார் சார். சொல்லுங்க, இந்த படத்துக்கு அப்புறம் விஷயமா ஜோசியம் பார்க்கறாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க அதை வச்சு. அதான் சார், இப்போ என்னன்னா நான் வந்து சில விஷயங்கள் கணிப்பேன், அது வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் சொல்ல போறீங்க. இப்போ தனுஷ் சார் வந்திருக்காரு, ஜக்கம் அனுப்பிச்சிருக்காங்க, அவரை வச்சு சில விஷயங்கள் கணிப்பேன், அது கரெக்டாக இருக்கா நீங்கள் சொல்ல போறீங்க. முதல் விஷயம், 2, 2, 4, 4, 4, 8, 8, 8, 16 கரெக்டாக சார்? கரெக்டாக தானே? ஓகே சார, இந்த படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாருக்கு மறுபடியும் ஒரு நேஷனல் அவார்டு காத்திருக்கு, உண்மையா இல்லையா? அதாவது உண்மையா இல்லையான்னு தெரியல எனக்கு, என்னோடய பெரும் விருப்பம் அது, ஆசை அது. கண்டிப்பாக நடக்கும் சார். இங்கே ஜக்காமா வாக்கு, அருள் வாக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். கர்ணன் படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னமும் பேரும் மரியாதையும் ரொம்ப அதிகமாகும், உண்மையாக இல்லையா சாமி? இல்லை, அவர் கர்ணன்னு இல்லை, பொதுவாகவே அவருக்கு வந்து என்னைக்கு சினிமாவை நடிக்க தொடங்கினாலும் அன்னையிலேருந்தே வந்து அவரோட காப் கேரியர் எல்லாமே வந்து, ஏன்னா ஒவ்வொரு எந்த படத்துக்குமே அவர் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறதுலாம் கிடையாது. கர்ணனாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தால் இருக்கட்டும், அவருக்கு வந்து அது சினிமா மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுக்கு, சினிமா மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காரு. சினிமாவே அதோடய வேல்யூஸோடு பார்க்கக்கூடிய நடிகர்களில் தனுஷ் அவர் முக்கியமான நடிகர். அதனால் வந்து அவரோட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடுமா குழம்பெல்லாம் கிடையாது, ஏன்னா அவர் நிலையான ஒரு மரியாதை, சினிமாவுக்கு மரியாதைக்குரிய மனிதர். சூப்பர் சாமி. கர்ணன் எங்கள் எல்லாரையும் படத்தில் கண் கலந்து வச்சுருக்காரு, உண்மையாக இல்லையா சாமி? நான் கேட்கணும் இதில் கேள்விலாம், அது உண்மையாக பொய் அப்படின்னு கேட்கணும். இல்லை சாமி, இப்போ நான் இதை கணிச்சேன்னா அது வந்து நீங்கள் அதில் வெயிட் பண்ணுறேன். அது உண்மையாக அப்படி தான் அப்படி ஒன்று இருக்குன்னு நினச்சிருக்கேன், பட் அது உண்மையாக பொய் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ஆ, அது ஓகே சாமி. நீங்கள் கண் கலங்கினீங்களா? நான் இது திரைக்கதை எழுதும் போதே கண் கலங்கி தான் எழுதுவேன். சூப்பர். அப்போ நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் தெரியல கண் கலங்குவோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கர்ணன் படத்துக்காக தனுஷ் சார் அவரை வந்து ஒரே நாளில், அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி நடிக்கிறாரு, பட்டாசு போல் இது மாதிரி ஒரு படங்கள் நடிக்கிறாரு, ஜாலியாக அவருடைய ரசிகர்கள் பண்ணுறாரு, அதே சமயம் இந்த மாதிரி ஒரு கதைக்கும் வந்து தன்னை மாற்றுறாரு, இது வந்து ஒரே நாளில் அவர் வந்து அவரை மாற்றிக்கிட்டாரு அப்படின்றத எங்கள் செக்கம்மா சொல்கிறாங்க, உண்மையா இல்லையா சாமி? கதை சொன்ன அடுத்த நாளே வந்து தன்னை வந்து இப்படி மாற்றிக்கிட்டார், உண்மை இல்லையா? கர்ணனுக்கு மட்டும் இல்லை, எந்த கதை சொன்னாலும் அந்த கதைக்கு அடுத்த நிமிஷமே மாறக்கூடிய பெரிய வல்லமை வந்து அவர்கிட்ட இருக்கு. அது வந்து எல்லா படத்துக்குமே பண்ணுவார். ஒரு ஷார்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஷார்ட்டுக்கு அடுத்த செகண்டே ரெடியாகக்கூடிய கெப்பாசிட்டி, அதை புரிதல் வந்து பயங்கர ஸ்ட்ராங். சூப்பர் சாமி. அடுத்த ஃபோட்டோ இப்போ உங்களுக்காக வரப்போகுது. சக்காமா மாரியம்மா, அதே ஐயா நல்ல மனசுக்கு நல்ல குணத்துக்கு, அதுக்குள்ளே அனுப்பிடுச்சு. அம்மா கொஞ்சம் பேசுறதுக்கப்புறம் தான் அனுப்பணும், இவ்வளோ ஸ்பீடா? ஆ சரி, ஓகே. ஐயா மனசுக்கு அடுத்து வந்திருக்க ஃபோட்டோ, கர்ணன் படத்தை பற்றி
கேட்க சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் தனுஷ் சாரை பற்றி கேட்டோம், ஜக்கமா இப்போ கர்ணன் படத்தை பற்றி கேட்க சொல்கிறாங்க. கர்ணன் படத்தை பார்க்கும்போது பார்க்குற எல்லாருமே கர்ணன் ஆகிடுவாங்களாமே, உண்மையா இல்லையா சாமி? தெரியல, நான் நம்புறது வந்து சினிமாங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இருக்க உலகத்தில், இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில், இன்றைக்கி நமக்கு இருக்க பிரச்சனைகளில் சினிமா ரொம்ப சாதாரணமாக காட்ட முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா ஓடிடி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு சினிமா. அப்படின்னா தான் என்ன 2.5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயமாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கர்ணன் கொடுக்கும், அது வந்து உறுதி. நல்லது சாமி. ஜெக்கம்மா ஓகேவா? ஐயா கரெக்டாக பதில் சொல்கிறாப்பில்லையா? ஓகே சூப்பர் சார். அவங்களுக்கு போர் அடிக்க அடிக்காதா? யாருக்கு சார்? அவங்களுக்கு அவங்களுக்குலாமா? எவ்வளோ போர் அடிக்குதா? ஏதோ ஒன்று பண்ணி போர் அடிக்கூடாதுன்னு தான் ஒன்று பண்ணுறோம். ஆனால் இதே கூட இல்லை, நான் கூட புதுசாக தான் பார்க்குறேன். ஓகேவா? நான் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கணும்ல. இல்லை சார், கூடவே சுற்றுலாம் இப்படி பேசுகிறானே லூசா. ஐயோ சார், இதுக்கு மட்டும் ஆல்ரெடி ஆஃபீஸில் இப்படி தான் சார் நினச்சிக்கிட்டாங்க, இவன் கொஞ்சம் ஒரு மனநிலை குன்றிய போல இருக்கா அப்படின்ட்டு. லூசெல்லாம் இல்லை, இங்கே பாருங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி புதுசு புதுசாக அதை ஒன்று ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சாரி சாரி, ஜாலியாக சொன்னேன். ஐயோ பரவாயில்ல சார், அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன கலாய்க்கிறது எங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவை. ஓகே, படம் ஃபுல்லாக ஆழமான எமோஷன் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குமாமே இந்த கர்ணன் படத்தில், உண்மையா இல்லையா சாமி? எங்கே போய் கேட்டு வந்தீங்க எல்லாத்தையும்? இது எல்லாமே ஜக்கமாக எனக்கு சொல்கிறது சார். ஜக்கமாக சொல்ல, ஆமாம். அதாவது அதையும் கேட்டு சொல்லுங்க, என்ன ரிசல்ட்னு கேட்டு சொல்லுங்க. அப்படியா? ஜக்கமாக இப்போ கொஞ்சம் ஆஃப்லைனில் இருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் அதாவது அதான் சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப் ஸ்டைல் மூவி. அந்த மூவியை படம் பார்க்கும்போது உணர்ச்சிகளை கடத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு திரைக்கதையோட மிகப்பெரிய வெற்றிங்கிறது அந்த உணர்வுகளை ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடியதாக இருக்குது. அது வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, டைரக்டர் ராம் அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராமே, இதுவும் ஜக்கமாக சொன்னது தான், உண்மையா இல்லையா சாமி? அவனை என்ன பண்ணால் சந்தோஷப்படுவார், ஏன்னா அவரோட ஆகச்சிறந்த சந்தோஷங்கள்லாம் நான் ஒருத்தனாக இருக்கேன். அதனால் வந்து அது எப்பவும் நடக்க தான் செய்யும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான், ஏன்னா அதுக்காக தான் படமே எடுக்க. அது அந்த கண்டிப்பாக அவர் சந்தோஷப்படுத்தணும், அவர் அங்கே அவர் வந்து பெருமைப்படக்கூடிய படமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே பிளான் பண்ணதே இல்லை. சினிமான்னு டைரக்ட் பண்ண ஆசைப்பட்ட டைரக்டராகவும் இன்றைக்கி நான் முதல் நாள் ஸ்பாட்டுக்கு போனோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய டிரெக்டருக்கு வந்து அது ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர் சாமி. அவர் பார்த்துட்டு சொன்ன விஷயம் சாமி, முதல்ல அவர் எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், ஆனால் அந்த கை பிடிக்கிறது கை தொடர்றது தான் நான் உணர்ந்திருக்காது சூப்பராக அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கை வந்து பேசும், ஏன்னா இது வந்து ரொம்ப கிளிஷே, வாயிட்டு சொல்கிறது ரொம்ப நல்லா பண்ணி எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அது வாயில் சொல்ல மாட்டார், என்னை பற்றுதில்லை, என்னை அணைக்கிறது இல்லை, என்னை தொடுறதில் மூலமாக அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் ட்ராவலில் என்ன மனநிலையில் என்னை தொடுறாருன்னு தெரியும். அது அப்படியே அந்த வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய, புல்லரிப்பை தரக்கூடிய ஒரு தொடுதல் வந்து இந்த படத்துக்கு இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அவர் எப்படி உங்களை தொட்டாரோ அந்த மாதிரி இந்த கர்ணன் படமும் எங்கெல்லாரையும் தொடும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். என்ன ஜக்கம்மா, ஃபஸ்ட் டே டிக்கெட்டா? பார்த்துக்கலாம், பொறுமையாக இரு ஜக்கம்மா, இப்போ தான் இன்டர்வியூ போகுது. இருங்க சார், ஜக்கம்மாவே கொஞ்சம் அவ்வளோ ஆர்வம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கும் அந்த தொடுதல் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே சூப்பர். அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஜக்கம்மா அனுப்புகிறாங்கன்னு பார்த்துருவோம். நான் ஒரு நம்பர் சொன்னால் நீங்கள் வேறு ஒரு நம்பரில் அனுப்புறீங்க, நான் அதை போய் டவுன்லோட் எங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள் சார். ஆ வந்துடுச்சு, இந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் கையாலேயே டவுன்லோட் பண்ணுறா சார். என்ன வந்துருக்குன்னா உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு காட்டிடுவோம். தேனி ஈஸ்வர் சார், சந்தோஷ் நாராயணன் சார் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றி ஜக்கம்மா அவங்ககிட்ட என்ன கேட்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த படத்தோட ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவோம், ரெண்டு கண்ணு ஜக்கம்மா சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன், நீங்களே சொல்லியிருக்கீங்க. படத்தை வந்து இசையாலும் ஒளியாலும் சூப்பர், காட்சிகளாலும் இசையாலும் வந்து இந்த படத்தை வந்து முழுமையடை செய்த மனிதர்களில் வந்து இவங்க ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ உழைப்பு தேவைப்படுச்சு, ரெண்டு பேர்ட்டிருந்துமே எக்ஸ்ட்ரீமான உழைப்பு வந்திருக்கு, ரொம்ப மரியாதையான உழைப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரியேட்டராக நான் இவங்களோட சின்ன பையனாக இருந்தால் கூட என்னோட விசனை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க எப்போவுமே தேங்க்ஸ். சூப்பர் சாமி. பாடல்களுக்காக வந்து இந்த படத்தில் வந்த பாடல்களுக்காக நீங்கள் நிறைய வந்து இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜக்கம்மா சொல்கிறாங்க, அது உண்மையா சாமி? நான் தான் கொடுக்கணும், நான் தான் டேரக்டர். டேரக்டர் இல்லை, அது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது கதையை பற்றி முழுமையாக நமக்கு அறிவு இருக்குல்ல, கதையை நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கும்போது சந்தோஷம். அவர் கேள்விகள் கேட்கும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டோம்னாலே அவர் கரெக்டாக புரிய வைக்கணும், அவர் புரிய வச்சிட்டோம்னாலே அது மிகச்சிறந்த இடத்துக்கு அது போயிடும். தேனி ஈஸ்வர் பற்றி உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு சாமி, இப்போ அதை சொல்லுங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது தெரியுது எனக்கு, ஆக்சுவலாக தெரியும் ஓடுறது.
ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மரியாதையான மனிதர். மரியாதை மனிதர்னால் நம்ம ஒருத்தர் பார்த்து நம்ம இங்கே கோபமாக்கும்போது தக்கன் திரும்பி பார்த்தா கோபம் தனியும் இல்லை, அப்படி கோபம் நமக்குள்ள கோபத்தை வந்து தனியாக வைக்கக்கூடிய ஒரு முகம் அவருக்கு. அப்படி ஒரு அவர் வச்ச ஃப்ரேமில் ஏதோ ஒன்று இப்போவும் உங்கள் கண்ணில் நின்றுக்கிட்டே இருக்கு எல்லாமே. எந்த ஃப்ரேம் சொல்லுங்கள், எல்லா ஃப்ரேம்ஸ் மொத்த கர்ணன் படம், மொத்த கர்ணன் படமே உங்கள் கண்ணு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே அவர் பண்ணது தான் அப்படிங்கும்போது சூப்பர். அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்துருவோம். செக்கமாக அனுப்புங்க ஐயாவோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும். அடுத்த ஃபோட்டோ அனுப்புங்க. நான் போச்சு வந்துருச்சு. இதையும் உங்கள் கையாலே டவுன்லோட் பண்ணுறீங்க. அதாவது மக்கள்கிட்ட காட்டிடுவோம் அந்த கத்தி, அந்த வால், அது உண்மையான கத்தியா? சா கத்தி தான் நம்ம சாமி, நல்ல ஒரு வெயிட்டுடைய ஒரு டம்மி இல்லாமல் உண்மையிலேயே பயன்படுத்துறது. இல்லை படங்களில் வந்து டம்மி தான் பெரும்பாலுமா பயன்படுத்துவாங்க, நீங்கள் உண்மையாக பயன்படுத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் எங்கே டம்மி பயன்படுத்தணும், எங்கள் உரிமையை பயன்படுத்தணும். ஃபேக்காக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக நமக்கு சில இடங்கள் டம்மி பயன்படுத்தி நம்பி தான் பயன்படுத்தணும். சூப்பர் தம்பி. நீங்கள் படம் ஷூட்டிங் அப்போ அந்த இடத்துல குதிரை சவாரி போனீங்களாமே, உண்மையா இல்லையா சாமி? போதான் செய்வாங்க குதிரையை ஓட்டி பார்க்க, உங்களுக்கு ஆசை இருக்காது நான் குதிரையை ஓட்டி பார்த்தேன். சூப்பர் சூப்பர் சாமி. ஆக மொத்தம் ஜக்கமாக கேட்ட எல்லா ஜக்கமாக அனுப்பின எல்லா ஃபோட்டோக்கும் பதில் அளிச்சிட்டிங்க. கடைசியாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஜக்கம்மா, அதை அனுப்பிடுங்க. ஜக்கம்மா மாரியாத்தா, ஜக்கம்மா அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டாங்க. ஜக்கம்மா மாரியம்மா சார் இது பண்ணாமல் இருக்கணும் பார்க்கறது நான் தான் சாமி. இந்த தம்பி ரொம்ப அருமையான தம்பி, நல்ல தம்பின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா சாமி? உங்களுக்கு தோணுனா ஓகே. உங்களுக்கு தோணலையா சாமி? உங்களுக்கு தான் எனக்கு தோன்றதை விட உங்களுக்கு தான் ரொம்ப நெருக்கமானவர். ஆமாம், உங்களுக்கு தான் தோணணும். எனக்கு அடிக்கடி தோண மாட்டேன் தம்பி, நம்பிக்கை இல்லை. அதான் இல்லை தோணும். நல்ல நல்ல மனசு தம்பி. நல்லா பேசுகிறாரா சாமி? நல்லா பேசுகிறார். நல்லா பேட்டி எடுக்கிறாரா சாமி? பேட்டி எடுக்கிறாரா? நல்லா பேட்டி எடுக்கிறாரா எடுக்கிறாரா? உங்களுடைய அடுத்த படத்தில் தம்பிக்கு வாய்ப்பு இருக்கா சாமி? எழுதும் போது திரைக்கதை தான் முடிவு பண்ணுவது. திரைக்கதை தான் முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க, நல்லா இருக்கும் சாமி. நிச்சயமா நிச்சயம். ஓகே சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த கெட்டப்பில் என்ன பார்த்ததுனால அப்படியே ஃபீல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஜென்ரலாகவும் பேசுவேன். சூப்பர் சார். ஸோ படம் வந்து நாளைக்கு ரிலீஸ், எல்லோரும் ரொம்ப அவலாக காத்துட்ருக்காங்க, நாங்களாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸில் வேறு லீவ் கொடுக்க மாட்றாங்க, பட் எப்படியாவது போய் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து பார்க்குற பொழுதும் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பொழுதும் எப்படி இருக்க போகுது இந்த படம்? எப்படிப்பட்ட ஒரு படமாக தமிழ் சினிமாக்கு இருக்க போகுது? இல்லை நான் ரொம்ப வெயிட் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு பெரும் உழைப்பை கொடுத்து எடுத்த படம் இந்த படம். ரொம்பவே ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை முதல் முறையாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியே வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அந்த முகத்தில் தான் என்ன தெரிய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்ப நன்றி. எங்களுடைய ஜோசியத்தை நம்பி எங்களுக்கு பதில் அளித்ததுக்கு, அது முன்னாடி என்ன ஒரு ஜோசியக்காரனை நம்பி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் நம்பி நீங்கள் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி.